மூணு வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அது விவசாயம் பண்ணங்களோட ஞாபகம் எனக்காவது வந்திருக்கா? விவசாயம் கண்டுக்கிறதே கிடையாது. விவசாயம் விவசாயம் இல்லைன்னா நாடு என்ன தெரியுமா? சோறு போடுறவன பிச்சை எடுக்க விட்டோம்னா நம்ம மண்ணளி தான் திங்கணும். அவங்களோட பாரம்பரியம் உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும் விவசாயம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் நீங்க கை தட்டணுங்கிறதுக்காக சொல்லல, நாம எல்லாம் கையேந்திர கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. வணக்கம், என் பேர் கிருஷ்ணமூர்த்தி, அயனம்பாளையம் கிராமம் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். காடை வளர்க்குறதுக்கான நம்ம குறைஞ்ச செலவில் காடை எப்படி வளர்க்கலான்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தேவையான இடம் வந்து ஒரு முக்கியமானது இடம். அந்த இடத்த வந்து நம்ம புதுசாக தேர்ந்தெடுத்து புதுசாக கொட்டைக்கு போட்டு நம்ம புதுசாக பண்ணுறோம்னா நம்மளுக்கு வந்து அதிக வந்து செலவாகும். ஒரு 60,000 80,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து செலவாகும். அது என்னென்னா, நம்மளுக்கு சிமெண்ட் ஓடு இருக்குது, அப்புறம் வந்து இந்த இரும்பு ஓடுன்னு ஒன்று இருக்குது, தகரம் அது போடுறதுக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு 80,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து செலவாகும். அதில் புதுசாக நம்ம கொட்டைக்கு போகிறோம்னா, நான் வந்து புதுசாக கொட்டைக்கு போகல, எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தால் ஒரு மாட்டு கொட்டையை ரெண்டாக பிரிச்சுருக்கேன். ரெண்டாக பிரித்து காடை வளர்க்குறேன். இதில் தான் இந்த கொட்டைக்கை, இது வந்து கூரை கொட்டைக்கு தான் ஏற்கனவே போட்டது. இது வந்து மாட்டு கொட்டைக்காக போட்டது. இதில் மிஞ்சு மிஞ்சும் அப்போ போட்டது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இதுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 10,000 ரூபாய் தான் எனக்கு செலவாயிருக்கும். 10,000 ரூபாய் இந்த இருக்கிற மாட்டு கொட்டைகளே சும்மா ஒரு 1.5 அடி வந்து மட்டும் கீழே வந்து கல் வரி, ஒத்த வரி, ஒத்த கல் வரின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நான் எழுப்பிட்டேன். எழுப்பிட்டு சுற்றி கட்ட வலை வந்து ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து இந்த கொசு வலை, இந்த சாக்கு, இந்த உரசாக்கெல்லாம் ஒன்று சேர்த்து படுதா மாதிரி தச்சு சுற்று வந்து இதுக்கு போட்டிருக்கேன். ஒரு 10 அடியிலேருந்து 5 அடி அகலத்துக்கு சுற்று சேர்கிற மாதிரி இதை வந்து மரப்பு கட்டிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து வெளியில் இருக்கிற பூச்சியோ பாம்போ இல்லை வேறு எதனா கீரியோ பூனை அது மாதிரி இது வந்து நம்ம வந்து காடையை தாக்காத அளவுக்கு வந்து மரப்பு கட்டிட்டேன். மரப்பு கட்டிட்டு நம்ம காடையை வந்து வளர்க்குறதுக்குன்னா இது மாதிரி இந்த தடுப்பு ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஒரு நாள் குஞ்சு வந்து இப்போ வந்து முட்டை வைக்கும் போதுன்னா நம்மளுக்கு வந்து அது முட்டை வச்சு பீடிங் போடணும்னா அது வந்து இது தேவை, நம்மளுக்கு இன்குபேட்டர்லாம் தேவை. அது ரெடி பண்ணி அது வைக்கிறதோட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரமாகும். அதனால் வந்து நான் ஒரு நாள் குஞ்சாவை வந்து இறக்கிட்டேன். ஒரு நாள் குஞ்சுன்னும் போது 7 ரூபாய் ஒரு காடை குஞ்சு வருது. அந்த ஒரு நாள் குஞ்சு வந்து 7 ரூபான்னு வரும்போது 1000 காடை நம்ம ஆர்டர் பண்ணால் 7000 ரூபாய் அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் செலவோட வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்படியே அந்த ஒரு நாள் குஞ்சை வந்து நம்ம சுற்று வந்து 10 நாள் வரைக்கும் பாதுகாக்கிறதுக்கு வந்து போர்டிங் போடுறதுன்னு வாங்க. போர்டிங்னா நம்ம அந்த குண்டு பல்ப் இருக்குல்ல, ஒரு 100 வாட்ஸ் பல்ப்போ இல்லை ஒரு 80 வாட்ஸ் பல்ப்போ, அதை வந்து ஒரு 4 பல்பாக ரெண்டாக பிரித்து வேண்டியதான். இந்த கொட்டைகளை ஒரு 500, அந்த சைடில் இருக்கிற கொட்டைகளை ஒரு 500, காடைக்கு வந்து ஒரு 8 லைட்டு, இந்த சைடு ஒரு 4 லைட்டு, அந்த சைடு ஒரு 4 லைட்டு, ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு போர்டிங் போடணும். அப்போ தான் வந்து அந்த குளிரில் வந்து காடை வந்து இதுவாகாமல் அனலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த வந்து தீவனம் வந்து நம்ம அதுலேருந்தே இப்போ முத நாள்லேருந்தே போடலாம். அதுக்கு வந்து சிறு சிறு தீவனங்கள் தான் போடணும். நம்ம அந்த கம்பு நாட்டு கம்புன்னு வாங்க அதை போடலாம் உடச்சி, அப்புறம் வந்து இந்த சோளம் மக்காச்சோளம்னுவாங்க அதையும் உடச்சி போடலாம். அப்படி வந்து வீட்டில் எல்லாம் உடச்சி போட முடிலன்னா நம்ம வந்து ஒரு மூட்டை உரம் வந்து கோழி உரம் தான், அது வந்து சிறு சிறுவாக உடச்சி அவங்களே வச்சுருப்பாங்க. ஏற்கனவே ஒரு மூட்டை வந்து 2,000 ரூபான்னு விற்கிது, அதை நம்ம கடையிலே நேரடியாக வாங்கிக்கலாம் சொல்லி ஒரு மூட்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம்னா ஒரு மூட்டை 2,000 ரூபாய் வருது. இது வரைக்கும் நம்ம 23 நாள் அது வந்து காடைக்கான டார்கெட்டு. அப்போ வந்து 4 மூட்டை கணக்காகும் நம்மளுக்கு அந்த இதுக்கு. அப்போ 4 மூட்டைன்னும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு 8,000 ரூபாய் தான் செலவாகுது. அப்படியே என்ன பண்ணுறோம், நம்ம தீவனத்தை போட்டுக்கிறோம். இது வந்து தீவனம் போடுறது, அந்த காடைக்கான தீவனம் போடுறது. இது வந்து தண்ணி, காடைக்கு தண்ணி வைக்கிறதுக்கான இந்த டப்பா, அது வந்து ஒரு டப்பா ரெண்டு சைடு இதேமாரி அந்தாண்டி இருக்குது. நம்ம இதுமாரி ரெண்டு பார்ட்டாக பிரித்து வச்சுக்கனால நம்மளுக்கு இது மிஞ்சி பிஞ்சு போனால் இது ஒரு 250, இது ஒரு 700, 1500 ரூபாய் நம்மளுக்கு ரெண்டு இதுக்கும், 500 பிரித்து. ஏன்னா ரெண்டாக பிரிச்சுட்டோம், மொத்தத்தையும் இதில் வந்து விட முடியாது. மொத்தமாக விட்டால் வந்து காடை அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எதனா வந்து காடைக்குள்ளே காடை மெரிச்சு இல்லைனா கொத்திக்குங்க அது மாதிரி வந்து அதிக வந்து நெருக்கம் கொடுத்தனா காடைக்கு வந்து இது வராது. அப்படின்னும்போது ரெண்டாக பிரிச்சிட்டோம், இந்த சைடு 500, இந்த சைடு 500 பிரித்து இது மாதிரி போட்டு வச்சுருக்கோம். காடையை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கோம். இந்த காடை வந்து 23 நாள் கணக்கு. அதில் வந்து நம்ம தீவனம் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த நாட்டுக்கம்பு சோளம் அதுவும் உடைச்சது உடச்சி வச்சுக்கலாம், அது போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து கடையிலே விற்கிது கோழி தீவனங்கள், சிறு சிறு அந்த தீவனங்கள் அதையும் போட்டுக்கலாம்.
நம்ம வந்து ஒரு மூட்டை வந்து கடையில் போனால் 2000 ரூபாய் ஆகுது. இப்போ வந்து ஒரு காடை வந்து அந்த இறக்கணத்துலேருந்து 23 நாள் கணக்கு, அந்த 23 நாள் கணக்குன்னும்போது நம்ம அதுக்குள்ளே வந்து 100 கிராம் பெருக்கிற அளவுக்கு அதுக்கு தீவனத்தை வந்து நம்ம எடுக்கணும். அந்த தீவனத்தை நம்ம எடுக்கும்போது ஒரு மூட்டைக்கு வந்து 2000 ரூபாய் ஆகுது. அப்போ வந்து அந்த 23 நாளைக்கு வந்து 4 மூட்டை இந்த 1000 காடைக்கு நம்மளுக்கு வந்து செலவாகும். அப்போ அந்த 4 மூட்டைன்னும்போது 8000 ரூபாய் நம்மளுக்கு செலவு. அந்த செலவு பண்ணி நம்ம 23 நாளில் வந்து காடை வந்து ஒரு இந்த காடை வந்து ஒரு 100 கிராம்லேருந்து ஒரு 150 கிராம் வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், விழுப்புரத்தில் இருக்க ஹோல்சேல்கள், அதான் வியாபாரிகள், அவங்கள வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. அந்த 23 நாள் வளர்ந்ததுக்கப்புறம் அது வந்து நம்ம 23 நாள் வளரும்போதே வந்து லோக்கல்லையும் கேட்பாங்க, நம்ம ஊரில் கிராமத்தில் கேட்குறவங்களுக்கு வந்து கொடுப்போம். ஒரு காடை வந்து 100 கிராம்னும்போது ஒரு காடை வந்து 30 ரூபாய் கணக்கு பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ 30 ரூபான்னு கொடுக்கும்போது நம்மக்கிட்ட ஹோல்சேல்கிட்ட வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 200 காடை எடுப்பாங்க, 300 காடை எடுப்பாங்க. அது மாதிரி நம்ம வந்து அந்த 1000 காடையை வந்து 3 பார்ட்டாக வந்து பிரித்து 3 வியாபாரிகிட்ட வைக்கலாம். அப்போ நம்ம ஒரு காடைக்கு 30 ரூபான்னும்போது நம்ம 1000 காடை எவ்வளோவுது, 30000 ரூபாவது. அப்போ 30000 ரூபான்னும்போது நம்ம அந்த 23 நாள் என்ன செலவு பண்ணியிருக்கோம், கொட்டைக்கு வந்து நம்ம அமைக்க அதிகமாக புதுசாக அமைச்சோனா நம்மளுக்கு 70 ரூபாய் செலவாகும். அது இல்லாமல் நம்ம இருக்கிற இடத்துல சின்ன ஒரு கூரைக்கொட்டை 10x15 கூரைக்கொட்டை தான், அந்த கூரைக்கொட்டையில் 1000 காடை வளர்க்கலாம். அந்த காடையை வந்து நம்ம வந்து செலவு பார்த்தினா அது இறக்கிறதுக்கு வந்து 7000 ரூபாய் ஒரு 1000 காடைக்கு. அப்புறம் தீவனம் பார்த்தா 4 மூட்டை, ஒரு மூட்டை 2000 ரூபான்னு கணக்கு போனால் 8000 ரூபாய். அப்போ மொத்தம் என்னாவது 5000 ரூபாய் செலவாகுது. நம்ம அந்த 23 நாளில் 5000 ரூபாய் செலவு. அந்த செலவு போக நம்ம வந்து அந்த 100 கிராம் கணக்கு பண்ணி வைக்கும்போது 30000 ரூபாய் வருது. நம்ம அந்த ஒரு மாதத்தில் என்னாவது நம்மளுக்கு 5000 ரூபாய் பாதிக்கு பாதி கிடைக்குது. அப்படின்னும்போது நம்ம வந்து செலவு அதிகமாக பிரம்மாண்டமாக பண்ணி நம்ம 2000 காடை விடுவோம், 3000 காடை விட்டு வளர்ப்போம் அப்படின்றது நம்ம அதிகமாக விட்டு அது இது பண்ணுறதோட நம்ம சின்ன இருக்கிற இடத்துல ஏற்கனவே இருக்கிற இடத்துல கொஞ்சம் ரெடி பண்ணி சுற்று செலவும் எனக்கு இல்லை. இந்த இடத்துக்கு வந்து ஏற்கனவே அமைச்சதுனால எங்கள் கொட்டாய் அமைக்கிறது என்ன ஒரு 10000 ரூபாய் ஆயிருக்கும். அது ஏற்கனவே அமைச்சது ஒரு 5 வருஷத்துக்கு கொட்டாயின்னு வச்சுங்க, அதில் எனக்கு வந்து ஒரு செலவும் இல்லை ஏற்கனவே. இப்போ இது கூட எனக்கு செலவு கிடையாது, இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த இந்த ஃப்ரிட்ஜ் அட்டை, இதில் தான் தடுப்பு கட்டியிருக்கேன். இதுக்கு தேவையானது இந்த இந்த இது இந்த தீவனம் போகிறதுக்கு இந்த அட்டை, இது தண்ணி வைக்கிறதுக்கான இந்த இது, இதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாய் செலவாயிருக்கும். ஒரு டப்பான்னு கணக்கு போகணும், ஒரு டப்பா 250 ரூபாய். அப்போ வந்து இது ஒரு 3 டப்பா, தீவன டப்பா 2, தண்ணி டப்பா 1, அது ஒரு 1000 ரூபாய். இதே தான் எனக்கு வந்து இந்த கொட்டைக்கு உள்ளார எனக்கு செலவு. மீதி எல்லாமே இருக்கிற பொருளை வச்சு தான், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் இதை வந்து ஒரு சுமார் ஒரு 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். 4 வருஷமாக பண்ணும்போது நம்ம 23 நாள் கழிச்சுட்டு இருக்கிற இந்த இடத்தெல்லாம் மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம அந்த ஒரு நாள் குஞ்சை வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டுனா டிரான்ஸ்போர்ட் செலவோட வீட்டில் வந்து இறக்கிடுவாங்க நம்ம வீட்டுக்கு. அப்படின்னும்போது நம்ம வந்து புதுசாக கொட்டைக்கு போட்டு அமைச்சு இதை வந்து காடை வளர்க்கலாம் அப்படின்றது வளர்க்கலாம், தப்பு சொல்ல. நான் ஏற்கனவே இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், குறைஞ்ச செலவில் நம்ம தீவன செலவு மட்டும் பார்த்துட்டு இந்த காடை குஞ்சிக்கான இது, இதில் வந்து வந்து சீக்கிரம் வந்து நோய் அதிகமாக வராது. இந்த மழை காலத்தை அந்த 10 நாள் இருக்குது பார்த்திங்களா, போர்டிங் போகிறோம் பார்த்திங்களா, அந்த டைமில் மட்டும் மழை பெய்யும்போது நம்ம பார்த்து பார்த்துக்கணும், அனல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அந்த கூலிங் ஆச்சுன்னா அது வந்து காடைக்கு கொஞ்சம் இது மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரியாக நோய் மாதிரி வந்து படுத்துடும். நம்ம அதெல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் பார்த்து நம்ம அழகாக குறைஞ்ச செலவில் இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வெளியாட்கள் யாரும் வராமல், உள்ளார வந்து வேறு எதுவும் பூச்சி போட்டு வராமல், பாம்பு வராத சுற்றி வலையை கட்டி நம்ம இது பண்ணிக்கலாம் அழகாக. இதை பண்ணிக்கிட்டுனா நம்ம வந்து 23 நாள் நம்ம அழகாக வந்து கைக்கு டெய்லியும் 5000 ரூபாய் 23 நாள் இவ்வளோ ஐட்டம் நம்ம சம்பாதிக்கலாம். அது வந்து நம்ம தீவனம் வந்து ஏற்கனவே வாங்கி வச்சாலும் இருக்கும், அதை நம்ம அப்படியே வச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிகம் தீவனம் போட்டு பெருக்க வைக்கக்கூடும். அந்த 23 நாளுக்குள்ளே நம்ம சேல்ஸ் பண்ணு அதிகமாக பண்ணால் நம்மளுக்கு அதே அந்த தீவன செலவு அதிகமாகிடும். அப்படின்னும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், செலவு அதிகமாகும். அது செலவு பண்ணாமல் அந்த 23 நாள் கணக்கு பண்ணி நம்ம தீவனத்தை வந்து கரெக்டாக பண்ணி அதை அழகாக நம்ம வந்து உடனே உடனே சேல்ஸ் பண்ணிடுவோம். அப்படி சேல்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து குறைஞ்ச செலவில் அதிகமாக நீட்ட முடியும். அப்படி நீட்டும் போது தான் நம்மளுக்கு வந்து லாபம் தரும். இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காடை வந்து மிகவும் லாபமான ஒரு இது தான். இது வந்து நம்ம வந்து குடிசையிலேயே வச்சு பண்ணலாம், நம்ம எதுவும் கொட்டைக்கு அமைச்சு தனி இடம் பார்த்து பேச பிரம்மாண்டமாக அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம வந்து அதிக செலவு பண்ணி ஒன்றுமே வரலையே நம்ம கஷ்டப்படுறதோட இருக்கிற ஒரு சின்ன கொட்டகையோ இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன இடமோ அதில் தடுப்பு கட்டி நம்ம ஒரு 1000 காடை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கோ அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் டெய்லியும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது மேலே ஒரு ஆசை வரும். நீங்கள் வந்து 23 நாளே வந்து நம்ம வேறு எதுவும் வேலைக்கு போகாமல் இது பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாக பண்ணுறதோட நம்ம ஒரு பார்ட் டைம் நம்ம இப்போ காலையில் வீட்டில் இருக்கிற ஆள் வச்சுக்கிட்டு
வீட்டில் இருக்கிறவங்களை பார்க்க சொல்லிவிட்டு தீவனத்தை போட சொல்லிவிட்டு வேறு எதனா பார்க்க சொல்லிவிட்டு நம்ம இருக்கிற வேலையை பார்த்துட்டு அப்புறம் வர காலையிலையும் மாலையிலையும் நம்ம வேலையை இந்த காடை பண்ணையில் வந்து பார்க்கலாம். பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது ஒரு தனி ஒரு லாபமாக வரும். அப்படின்னும்போது நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்மளுக்கு காடை வந்து நிறைய எப்படி காடை வளர்க்குறது இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம வந்து குறைஞ்ச செலவு பண்ணியே நம்ம வந்து மாதத்துக்கு 23 நாட்களில் வந்து வருமானம் நீட்டுவது எப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்துட்டு